அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் மூலிகைகளை வந்து பரிபாஷையாக சொல்லி வச்சாங்க. ஏன்னா குருவை அணுகி முறையாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக. அப்படி காட்டு யானைப்பால் யானைப்பால் விட்டு அறை அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகையினுடைய ஒரு சாறுன்னு சொல்லலாம், அல்லது பால்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இதுதான் காட்டு யானைப்பால். காட்டு யானைப்பால் யானைப்பால்னு சித்தர்கள் சொன்ன பால் இதுதான். இன்றைக்கி காலையில் தான் எடுத்தோம். இப்போ இந்த காட்டு யானை அல்லது யானை பால் அப்படின்னா என்ன, யோசிங்க பார்க்கலாம் என்னென்ன. இதோ பாருங்கள், எவ்வளோ நம்ம யானைப்பால் எடுத்திருக்கோம். இதுதான் சித்தர்கள் யானைப்பால்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எது யானைப்பால் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம யானைப்பால், இந்த யானைப்பால் எடுத்த மரத்தை பார்க்க போகிறோம். இதுதான் அந்த மரம். இன்றைக்கி காலையில் நம்ம சித்த யோக குருகுலத்தில் இந்த மரத்தை வந்து கொஞ்சம் ப்ரோன் பண்ணோம், அதாவது கொஞ்சம் கவாத்து பண்ணோம். அப்போது சொட்டின அந்த பால் தான் இது. ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள், இது என்ன மரம் தெரியுதா, கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த மரத்தை தான் சித்தர்கள் யானை என்றும் காட்டு யானை என்றும் சொல்லியிருக்காங்க. ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ பால் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ பால் வந்திருக்கு பாருங்கள். இந்த மரம் கண்டுபிடிச்சிட்டிங்களா என்னென்னு? இதுதான் அத்தி மரம். அத்தி மரத்தினுடைய பால் அதுதான் யானை பால். காட்டில் இருக்கக்கூடிய அத்தி மரத்துக்கு காட்டு யானை பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அருமையான சித்த மருத்துவம் செய்வதற்கான ஒரு மூலப்பொருளாக கருதப்படுகிறது. இதை வந்து அந்த காலத்தில் இந்த அத்தி மரத்து பாலை வந்து விற்பாங்க. எப்படி கல் வைக்கிறாங்களோ அப்படி அத்தி மர பாலை வந்து விற்பாங்க. இப்போது அது நடைமுறையில் இல்லாமல் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த அத்தி மரத்தை இடம் வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக வளங்க. இது ஒரு தெய்வீகமான மரம். இந்த மரத்தை நீங்கள் வச்சிங்கனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அப்படிப்பட்ட மரம், அதுவும் இல்லாமல் மூலிகை விருட்சம் இது. இதை அனைவரும் வீட்டில் வளங்க. அப்படி வீட்டில் வளர்க்க வாய்ப்பு இல்லைனாலும் ஆசிரமங்கள், ஏதாவது கோவில்கள், அங்கே ஒரு மரத்தை உங்கள் கையால் வச்சு மரத்தை நல்லா வளர்த்து எடுங்க. நன்றி.